Hello friends, welcome to my channel. நீங்க என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா प्रीवियस ईयर क्वेश्चन பேப்பர்ல பாலிட்டி क्वेश्चन आंसर பார்க்கலாம். 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 21 ல் ஏ. இரண்டாவது அகில இந்திய பணிகளினுடைய தந்தை என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட் 59வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 மக்களினுடைய எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தனி நபரினுடைய வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை. நெக்ஸ்ட் இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அமர்வுகளினுடைய எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் வந்து 17. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை? ஆன்சர் என்ன அப்படின்னா விதி 328ல் தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் அப்படிங்கிறதா வந்து சரியாக பொருந்தவில்லை. நெக்ஸ்ட் அரசியல் அமைப்பினுடைய 42வது சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1976. நெக்ஸ்ட் இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா டெல்லி. நெக்ஸ்ட் மைய ஊழல் தடுப்பு ஆணையாளராக நியமனம் செய்பவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 எதை குறிக்கிறது? ஆன்சர் வந்து கட்சி தாவல் தடை சட்டம். நெக்ஸ்ட் ராஜ்யசபாவில் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு 1 முறை ஓய்வு பெறுகின்றனர். மாநிலங்கள் அவையினுடைய மொத்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 250. உயர் நீதிமன்றத்தினுடைய 1 நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்? ஆன்சர் வந்து 62 வயது வரை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம் வரவு செலவு கூட்டத்தொடர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, அதாவது பிப்ரவரி. நெக்ஸ்ட்டு பருவகால கூட்டத்தொடர் ஆன்சர் வந்து ஜூலை. நெக்ஸ்ட்டு பண மசோதா ஆன்சர் வந்து மக்களவை. நெக்ஸ்ட்டு குளிர்கால கூட்டத்தொடர் ஆன்சர் வந்து நவம்பர். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து 1958. இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா 44வது. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளினுடைய எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் வந்து 6. நெக்ஸ்ட்டு கூற்று பார்க்கலாம் இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும். காரணம் கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்கள் அவையும் உள்ளன. ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையாகும். ஆர் என்பது ஏ என்பதனோட சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட்டு பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்ல அல்லது எது தவறானது? ஆன்சர் வந்து கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தினுடைய உயரிய தன்மை. நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யாரு? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி. நெக்ஸ்ட் மாநிலங்கள் அவையினுடைய மொத்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் வந்து 250 உறுப்பினர்கள். நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? ஆன்சர் வந்து 14 நாட்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரினுடைய அதிகாரங்கள் யாருக்கு இணையானது? ஆன்சர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு. நெக்ஸ்ட்டு பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க அடிப்படை கடமைகள் என்பது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட்டு மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யாரு? ஆன்சர் வந்து துணை குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது? ஆன்சர் வந்து விதி 370. நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் யாரு? ஆன்சர் வந்து லாஸ்கி. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பொறுப்பு.
நெக்ஸ்ட்டு பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையினுடைய உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? ஆன்சர் வந்து பாராளுமன்றத்துக்கு. இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? ஆன்சர் வந்து 1998. நெக்ஸ்ட்டு லோக் ஆயுக்தா அமைப்பை முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட்டு முகவுரையினுடைய நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட்டு அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரத்து 311. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.